மூன்றாவது முறையாக ஆண்டார் குப்பம் முருகன் கோவில் ஆடி கிருத்திகை முடிக்காணிக்கை ஏலம் ரத்து. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திற்கு உட்பட்ட ஆண்டாள் குப்பத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடி கிருத்திகை அன்று சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம். இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக வருகின்றனர். இந்த நிலையில் வருகின்ற 9ஆம் தேதி ஆடி கிருத்திகை என்பதால் அன்றைய தினம் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவதற்காக தங்களது தலையை மொட்டையடித்து முடியை காணிக்கையாக செலுத்துவர். இதற்கான பணியை மேற்கொள்ள இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் காணிக்கை முடி ஏலம் விடுவதாக ஏற்கனவே 2 முறை அறிவிக்கப்பட்டு அரசு நிர்ணயித்த தொகையான 400,000 ரூபாய்க்கு குறைவான தொகை கேட்கப்பட்டதால் செய்யப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் அறநிலையத்துறை செயல் அலுவலர் மாதவன் முன்னிலையில் முடி காணிக்கை ஏலம் விடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அப்போது ஏலதாரர்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஏலம் கேட்காததால் அதிகாரிகள் வேறு வழியின்றி முடி காணிக்கை ஏலத்தை 3வது முறையாக ரத்து செய்தனர். கடந்த ஆண்டு முடி காணிக்கை 5 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போன நிலையில் தற்பொழுது ஏலதாரர்கள் தங்களுக்குள்ளாகவே சிண்டிகேட் அமைத்து குறைந்த தொகைக்கு ஏலம் கேட்பதால் அரசுக்கு பெருந்தொகை இழப்பு ஏற்படும் என்ற காரணத்திற்காகவே ஏலம் தொடர்ந்து ரத்து செய்யப்படுவதாக தெரிகிறது. ஏலதாரர்கள் தரப்பில் தற்பொழுது பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு செல்வதால் ஆண்டார்குப்பம் கோவிலுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துவிட்டதாகவும் இதனால் அதிக தொகை கொடுத்து முடி காணிக்கை ஏலம் எடுத்தால் தங்களுக்கு போட்ட முதலீடு கூட கிடைக்காது என்பதால் ஏல நிர்ணய தொகையை குறைக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ் மாதம் 2 முறை தமிழகம் முழுவதும்.